படம் நல்லா இருக்குண்ணா, ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குண்ணா. பீஜம் தான் சாம்சியஸ் தரமாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா மோகன்னு எதை சொல்லுவாங்க, ஜாதி கான்ட்ரவர்சி அது மாதிரி எதுவும் மேலாம். அப்பா பையன், அப்பா இந்த கதை, அப்பா பொண்ணு கதை, அவ்வளோதான். எல்லாத்தையும் பார்க்கலாம்ண்ணா, வேறு எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம்ணா, நல்லது. அவ்வளோலாம் ஒன்றும் இந்த மற்ற படத்துமே என்ன இதெல்லாம் ஜாதிவன் சொல்கிறான் அவனும் சொல்கிற எதுவும் மேலாம். கரெக்டாக நட்டியாக ஒரு ரோல் செம்மையாக இருக்குது, கிளைமேக்ஸும் சூப்பர் நல்லா கொடுத்துருக்காண்ணா. சூப்பராக இருக்கும் செல்வாலாம், நல்லா என்ன அவருக்காக தான் வந்தது செல்வா அவருக்கு. நட்டியும் சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த காலத்தில் என்ன நடக்குதோ அது தெளிவாக அண்ணன் எடுத்து காட்டியிருக்காரு. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம் ஜி. எல்லா ஃபேமிலியும் பார்த்தே ஆகணும், பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுங்க. ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, சூப்பர் ஜி, நல்லா இருக்கு. செல்வராக நல்லா பண்ணியிருக்காரு, அதோட சாம்சியர் சார் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. ஓகேண்ணா, படம் நல்லா இருக்கும். இந்த ஜென்ரேஷன் என்னென்னா ஸ்டோரி எல்லாம் இதுக்கு மேலே ஸ்டோரி என்ன என்ன உள்ளே போய் பாருங்க. ஆடியன்ஸு நல்லா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஏற்ற படம், எனக்கு பிடிச்ச டேரக்டர், நல்லா எடுத்திருக்காரு. மற்றபடி இந்த ஆக்டிங்லாம் சூப்பர்ண்ணா. இதுக்கு மேலே இந்த இதுக்கு மேலே எங்களுக்கே நாங்கள் இதுக்கு மேலே இந்த செல்லு எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. மோகன்ஜிக்கு நன்றி. படம் சூப்பராக இருக்கு. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் இருக்கு, எக்ஸலண்ட்டு. சாம் சிஎஸ் மெயின் பேக்ரவுண்ட் ஸ்கோரு மிரட்ட வச்சுருக்காரு. பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு வந்து மிராக்கிள், ஃபஸ்ட்டு பாட்டு சூப்பராக இருக்கு. அந்த என்னப்பா நல்லவா நந்தனார் பாட்டோட ரீமேக் பண்ணி இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காரு. செல்வராகவனோட கட்டாயம் அவார் கிடைக்கும், ஏன்னா செல்வராகவனோட அந்த பாடி லாங்குவேஜ், அவர் நடந்து வர ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிராக்கிள் செல்வராகவன் மிரட்டி இருக்கார். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், செல்ஃபோனால் என்ன ஆபத்து, படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அதை எப்படி தவறாக யூஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து பெற்றோர்கள் தெரியாமல் அந்த செல்ஃபோனை வச்சு தவறான ஆப்ஸுக்குள்ளே போய் அந்த லவ்வர்ஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத பண்ணியிருக்காங்க. அது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. இந்த ஜென்ரேஷனுக்கு செல்ஃபோனால் என்ன ஆபத்து இருக்குது, குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுத்து அவங்க லைஃப்பை எப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்க, அது வந்து ஆக்கப்பூர்வமாக அந்த செல்ஃபோனை பயன்படுத்தினா பரவாயில்ல, குழந்தைங்க வந்து அந்த தவறாக அந்த ஆப்ஸுக்குள்ளே போய் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் அவர் பாதிக்கப்பட்டதை சொல்லியிருக்காங்க. அது நம்ம குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட மாதிரி அது ஒரு எஃபெக்ஷன் வருது. எமோஷ்னல் சொல்லவே வேணாம், அது செல்வராகவன் மிரட்டிட்டா இருக்கேன். செல்வராகவன் தான் படத்தில் ப்ளஸ் 100% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு அவரை பார்க்கும்போது அந்த இதோட ஒன்றிலும் அந்த மூஞ்சியோட பாவனை, முகத் பாவனை, அவருடைய பாடி லாங்குவேஜ், நடந்து வர ஸ்டைலு சூப்பராக இருக்கும். பார்க்க வேண்டிய படம், எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும். சூப்பராக இருக்கும். ஸ்டோரி வந்து நம்ம திரௌபதி மாதிரி தான், கொஞ்சம் அப்படியே இந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் போகுது. பட்டு சிங்கிள் லைன் தான் கதை, சிங்கிள் லைன் தான் கதை. ஆனால் செல்வராகவன் மிரட்டியிருக்கு அப்படி, அது என்னன்னு தெரியல, எப்படி சொல்ல தெரில. இது ஒரு ஒரு பொண்ணை பெற்றவன் வந்து பார்த்தான்னா தெரியும் இந்த கதை என்னென்னு. அது அவேர்னஸான்னு சொல்கிறதா இல்லை இப்போ நடக்கிறத எப்படி எடுத்துருக்காங்களாங்க தெரில. ஆனால் சம்பவம் எல்லாமே சேலத்தில் நடந்த இதே எடுத்துருக்காங்க. சேலத்தில் வந்து இங்கே சூரமங்கலத்தில் ஒரு இது நடந்தது, இந்த ப்ராஸ்டியூஷன் வச்சு இந்த காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஆள் ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தார். அதை மெயின் கருவை வச்சு ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே சேலம் தான், நாள் ரோடு ஏற்காடு எல்லாம் கீழே கீழே எல்லாம் நம்ம பார்த்த இடத்துல தான் எடுத்துருக்காங்க. ஆ செல்வராகவன் மிரட்டிருக்காரு, ஃபேமிலியாக பார்க்கலாம், தைரியம் வேணும், கூப்பிட்டு வந்து பார்க்கணும்னு தைரியம் வேணும். அது செஞ்சுட்டு இருப்பாங்களே அவங்க கொடுத்துள்ள மனசு, அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தா தெரிஞ்சுவாங்க. அதை பார்த்து நல்லா இருக்கும் படம், சூப்பர் நல்லா பார்க்கணும். ரியலாக நடக்கிற மாதிரி அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. மெயினாக வந்து சாம்சியஸ் மியூசிக் வந்து மிரட்டி எடுத்திருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த என்ன பண்ணலை வாசாங்க 100% அந்த பாட்டு படத்தோடு ஒன்றி வச்சுருக்காங்க. எல்லா கேரக்டர் கொடுத்த கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் தூய்வுங்கிறதே கிடையாது, ஃபஸ்ட் ஹாஃப் முதல் கொண்டு செகண்ட் ஹாஃப் முதல் கொண்டு ஒரே லைனாக போகுது. படம் சூப்பராக இருக்குது, பார்க்க வேண்டிய படம். இந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர் இந்த படம் தான், அவார்டே கிடைக்கும். அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான நடிப்பு செல்வராகவன்கிட்ட இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க சார், படத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. படம் செல்வராகவன் படம், நடிப்பு வந்து அவ்வளோ அட்டாசமாக நடிச்சிருக்கிறாரு. டயர்ஸ்னு சூப்பராக வரும் மோகனை. அதான் அப்போ அவர் சொன்ன மாதிரி 80 kids 90 kids இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா, இதை ஜீரணிக்க முடியல. இப்படிலாம் இருக்கே அப்படி கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருக்குது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் அது நடந்துட்டு இருக்குது அப்படின்ற போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதை கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ஆனால் அது சரியான ஒரு மெசேஜ் போடாது.
அருமையான மெசேஜ் எல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஏன் அதெல்லாம் மிரட்டிடுச்சு. ஒரு பாட்டுனாலும் அதெல்லாம் மிரட்டி எடுத்துருச்சு அந்த மியூசிக்லாம். ஃபேமிலியோட தான் பார்க்கணுங்க இது. ஏது குழந்தைங்க இப்போ குழந்தைங்க வந்து அழுகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் எடுத்து கொடுத்துட்டு அதை அழுகு நிறுத்துறோம். அதனால சின்னதுலேருந்து எவ்வளோ பெருசு ப்ராப்ளம் ஆகுன்றது அது பார்த்தா தான் தெரியுங்க. அதெல்லாம் அருமை பாட்டை சூப்பராக இருக்குது பிரதர். ஸ்டோரி ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மளை அதுக்கு மேலே தான் சீட்டில் உட்கார வைக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு ஸ்லோமோ சீனில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சாம்சியஸோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே நமக்கு அந்த இடத்துல ஒரு வைப் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோட் சீனு இந்த மாதிரிலாம் வரும்போதெல்லாம் நமக்கே அந்த எமோஷன்ஸ் வந்துடுது. படங்கிறத தாண்டி நம்ம அந்த இடத்துல இருந்தால் அந்த ஒரு எமோஷன் வரும்ல ஒரு கோபம் அதெல்லாம் வருது. கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த மூவி. ப்ளஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே கூட்டிகிட்டு போய் அவங்களோட பொண்ணுங்களோட போய் பார்க்க நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.